Hello everyone, I am Narmada from 2nd BCA Mahalishmi Women's College of Arts and Science. இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற புக்கோட ரிவ்யூ சமூக போராளிகள். எழுதியவர் பேரா சோ மோகனா. இந்த நூலில் நம்மளோட சமூக போராளிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்திய சமூக போராளிகள் 16 பெண்கள் இதில் இடம்பெற்றிருக்காங்க. அந்த 16 பெண்களுமே சாதனை படைத்தவர்கள் தான். அவங்கள பற்றி தான் இந்த சோ மோகனா எழுதியிருக்காங்க. சோ மோகனா பற்றிய சிறிய தொகுப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். பழனி ஆண்டவர் ஆண்கள் கல்லூரியில் 38 ஆண்டுகள் விலங்கியல் துறையிலும் பொறுப்பு முதல்வராக பணியாற்றியுள்ளார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில தலைவர், மூட்டா சங்கத்தின் பொறுப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அறிவியல் இயக்க செயல்பாட்டாளர், அகில இந்திய அறிவியல் கூட்டமைப்பின் சமம் அமைப்பின் தென்னிந்திய தலைவர், பணி ஓய்விற்கு பின் இந்திய தொழிற்சங்க மையம் தாமு ஏகச ஆகியவற்றிலும் ஓய்வின்றி பணியாற்றி வருபவர். விலங்கியல், விண்ணியல், அறிவியல், வரலாறு, பெண்ணியம் என பல துறைகளில் அவரது நூல்கள் வந்துள்ளன. இப்போது இந்த நூலில் இடம்பெற்றிருக்க 16 பெண்மணிகளின் சாதனை பெண்மணிகளின் பெயர்களை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் புலே, சூழலில் பெண்ணியவாதி வந்தனா சிவா, தென்னாட்டு ஜான்சி ராணி அஞ்சலி அம்மாள், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் ஆனந்த் பாய் ஜோஷி, சுதந்திர போராட்ட வீராங்கனை மணலூர் மணியம்மை, காந்திஜியின் தத்து பெண் அம்புஜத்தம்மாள், நம்ம மதுரைக்கார சொர்ணாத்தம்மாள், சிவகங்கை காத்த முதல் தற்கொலை போராளி குயிலி, அறிவியலின் வரலாற்று நாயகி மேரி கியூரி, துப்பாக்கி ஏந்திய புரட்சி பெண் கல்பனா தத், இந்திய சுதந்திர பெண், முதல் முஸ்லிம் போராளி பேகம் ஹஸ்ரத் மகள், மறக்கப்பட்ட விடுதலை போராளி மதுரை பத்மா சனியம்மாள், விடுதலை போராளி கிட்டூர் ராணி சென்னம்மா, தியாகமே உருவான ஜல்காரி பாய், குழந்தை திருமண தடைக்காக போராடிய டாக்டர் ருக்மா பாய், ஆராய்ச்சிக்கு போராடிய கமலா சோகனி. இப்போது இந்த நூலை பற்றிய தகவலை நான் தரப்போகிறேன். ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய பெண் ஆளுமைகள் 16 பேரை நமக்கு அறிமுகம் செய்யும் எளிய நூல். அறிவியல் இயக்கத்தின் தீவிர செயல்பாட்டாளர், மேனாள் தலைவர் பேரா சோ மோகனா அறிவியல் தென்றல் இதழில் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு இந்த நூல். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி புலே எவ்வளவு அவமானங்களையும் துயரங்களையும் எதிர்கொண்டார் என்பதில் தொடங்கி, அறிவியல் ஆய்வில் ஈடுபட விரும்பிய முதல் பெண் கமலா சோகனி பெண் என்பதாலேயே சசிவிராமன் இடமளிக்க மறுத்ததும், போராடி வாய்ப்பு பெற்றதும் என இந்நூலில் நெடுக போர்த்தழும்புகள். எந்த துறையாயினும் தகுதியிருப்பின் பெண் எனில் வாய்ப்பு மறுக்கப்படுவதும் இரட்டடிக்கப்படுவதுமான சமூக சூழலில் எதிர்நீச்சல் போட்டு வென்ற பெண் ஆளுமைகள் பற்றிய அறிமுகம் மிகவும் தேவையான ஒன்று. சூழலியல் பெண்ணியவாதியான வந்தனா, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆனந்த பாய் ஜோஷி, விடுதலை போரில் முத்திரை பதித்த அஞ்சலி அம்மாள், அம்புஜத்தம்மாள், சொர்ணத்தம்மாள், குயிலி, கல்பனா தத், பேகம் நஸ்ரத் மகள், பத்மாசினி அம்மாள், ஜல்காரி பாய், கிட்டூர் ராணி சென்னம்மா, குழந்தை திருமண தடைக்கு போராடிய டாக்டர் ருக்மா பாய், அறிவியல் மேதை மேரி கியூரி என ஒவ்வொரு பெண்ணின் சாதனையும் நம்மை வியக்க வைக்கிறது. கொஞ்சம் வாய்ப்பு வாசல் திறந்துள்ள இன்றைய சூழலில் அல்ல, எல்லா கதவும் இறுக மூடப்பட்ட சூழலில் கதவை உடைத்து வெளிவந்து சாதனை படைத்தது சாதாரண செய்தியா என்ன? வரலாற்றில் பெண்களின் பங்களிப்பு பதிவு செய்யப்படாவிட்டாலும் நினைவு கூறப்படாமலும் ஒதுக்கப்படுவது தொடர்கதையாகும்போது ஒவ்வொரு பெண் சாதனையிலையும் திரும்ப திரும்ப பல குரலில் பல வகையில் பேசிதான் ஆக வேண்டும். இந்நூல் அப்பணியை செவ்வன செய்கிறது. தன்னம்பிக்கையும் போர்க்குணமும் பெருக பெண்களை புரிந்து கொள்ள ஆண்களும் அவசியம் படிக்க வேண்டிய நூல் எனில் மிகையல்ல. நூலாசிரியர் மோகனாவே புற்றுநோயை எதிர்கொண்டு முறியடித்த சாதனை படைத்தவர்தான். சொந்த வாழ்வின் துயரங்களை தூக்கி எறிந்துவிட்டு சமூக அர்ப்பணிப்போடு விடாது இயக்கம் சார்ந்து இயங்குபவர், பயணிப்பவர். அவர் அறிமுகம் செய்யும் ஆளுமைகளை கேட்கவா வேண்டும்? இத்தகைய சாதனை படைத்த பெண்களை இடம்பெற்றிருக்கும் இந்நூலை படிக்கும் பொழுது எனது எண்ணத்தில் தோன்றிய வரிகள், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற பாரதியின் வரிகள் தான் எண்ணம் முழுவதும் நிறைந்திருந்தது. இந்த நூலை அனைவரும் நேரம் இருக்கும் பொழுது படிக்க வேண்டும்.
இம்மாதிரியான நூல்கள் தான் நம் சமூகத்தில் பெண்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.